ஹலோ விவாஸ், 25 வருடத்திற்கு பிறகு மீண்டும் ரிஷபராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற புரட்டாசி மாதத்துடைய கடைசி 25 நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட உள்ளது. இந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றமானது ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைய போகிறது. இத்தனை நாட்களாக அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடுமா, இல்லையென்றால் மீண்டும் தொடர்ந்து பிரச்சனைகள் அதிகரிக்க போகுதா, இனி வரப்போகின்ற கடைசி 25 நாட்கள்ல நீங்க எப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது சுபமான மாதமாக அமையும் என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். அதே போல ரிஷபராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா ஓம் ஸ்ரீம் லட்சுமியே போற்றி அப்படிங்கிற இந்த ஒரு திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த லட்சுமி தாயுடைய ஆசிர்வாதம் கிடைத்து செல்வ செழிப்பானது ஏற்படும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் மேச ராசியில் ராகு மற்றும் வக்ர நிலையில் குருவானவர் சஞ்சாரம் செய்கிறார். மேலும் கடகராசியில சுக்கிரன், சிம்ம ராசியில புதன், கன்னி ராசியில செவ்வாய், துலாம் ராசியில கேது, கும்ப ராசியில வக்ர சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது இந்த புரட்டாசி மாதத்துல அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாது, புரட்டாசி 14 தேதி கடகராசியில இருக்கக்கூடிய சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல ஆல்ரெடி சிம்ம ராசியில இருந்து கொண்டு இருக்கின்ற புதன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். புரட்டாசி 16 தேதி கன்னி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் துலாம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். இவ்வாறு முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சியானது இந்த புரட்டாசி மாதத்தில் அமைஞ்சிருக்குங்க. இதன் மூலமாக தான் ரிஷபராசி நேயர்களுக்கான பொது பலன்களும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, இந்த புரட்டாசி மாதத்துடைய கடைசி 25 நாட்களை வைத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய கெரியர் வைஸ் பார்க்கலாங்க. அதாவது வேலையில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது கிடைக்கப் போகிறது. அதாவது எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா உங்களுடைய முயற்சிக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிஷபராசி நேயர்கள் படித்து முடித்து ரொம்ப நாட்களாகவே வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் மனதிற்கு பிடித்த வேலை அமையணும் அப்படின்னு ரொம்ப நாட்கள் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு தற்போது அவங்களுடைய முயற்சிக்கான பலன் கிடைக்க போகிறது. ஸோ இனி வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா தவற வச்சாதீங்க. ஏன்னா நம்ம ரொம்பவே ட்ரை பண்ணிட்டோம், நமக்கு எதுவுமே மாறுதல்களே ஏற்படலை அப்படின்னு சலுப்போடு இந்த ஒரு மாதத்தையும் விற்றாதீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவிற்கு ஒரு நல்ல மாறுதல்களானது உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடாதீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் திரும்பவும் பார்த்தீங்கன்னா முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க. அதாவது நீங்கள் நினச்சது ஓரளவுக்கு எல்லாமே வெற்றிகரமாக அமைய கொடுங்க. போட்டி தேர்வு எழுதி இருந்தால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஸோ யாராவது வழக்கு தொடர்ந்து இருந்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் அது தொடர்பான விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சிகளை நீங்கள் செலுத்திட்டு வாங்க, உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்கப் போகிறது. மேலும் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது சில பிரச்சனைகளானது வந்து நீங்கக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சளவுக்கு சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை அணுகிட்டு வாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட்டை சாப்பிடுவது, அதே போல் மலையில் நினைவது போன்ற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா தவிர்த்து விடுங்க. அது உங்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்கக்கூடும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியானது தென்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க.
நீங்கள் உழைக்காமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக வளர்ச்சி ஏற்படாது. எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவிற்கு தற்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது சில நேரங்களில் பாருங்கள், நாமளே ரொம்பவே கடினமாக உழைச்சிட்டே இருப்போம், ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரமானது கிடைக்காது. அதாவது பண வருமான ரீதியாக நமக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படாது. அப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லாமல் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் தற்போது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில், அதுவும் பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த கடைசி 25 நாட்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கு ஏற்ப காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா முயற்சியை செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இத்தனை நாட்களாக இருந்து கொண்டு இருந்த கஷ்டம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீரக்கூடிய காலகட்டமாக மாறப்போகிறது. மேலும் குடும்பத்தில் பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதலானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. யோசிக்காமல் மற்றவர்களுக்கு எந்தவித வாக்குறுதியை மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருவீங்க, ஆனால் அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையானது உருவாகிவிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த ஸ்பாட்டில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. யாருக்கும் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு தேவையான செலவு செய்யக்கூடிய சூழலானது அமையும். உயர்கல்வி குறித்து நீங்கள் விரும்பியது எல்லாமே நிறைவேறுங்க. ஓரளவுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு சாதகமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு. இன்னும் டீட்டெயிலாக ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2 மற்றும் 3 4 பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதமானது நெருக்கடிகளை சமாளித்து அதில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவி இடையே இனிமையான பேச்சு விவாதத்தால் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இருப்பினுமே வீண் கோபத்தையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். வியாபாரம் தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்களில் சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு என்று ஒரு தனி பொறுப்புகள் கிடைக்கும் என்றாலுமே அது கொஞ்சம் சுமையாகவும் உங்களுக்கு இருக்குங்க. இருந்தாலுமே அந்த பொறுப்புகளின் மூலமாக சில நல்ல ஆதாயத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் 21 மற்றும் 22, அதே போல் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 சிறப்பாக இருக்குது. அந்த நாள் நீங்கள் எந்தவித பிஸ்னஸையும் நீங்கள் தொடங்கலாம். உங்களுக்கு சாதகமாக எல்லாமே நடந்து முடியும். அதே போல் புதிதாக கூட பார்த்தீங்கன்னா சின்னதாக நீங்கள் அந்த நாளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை என்றால் ஏதாவது சின்ன மாற்றத்தை தொழில் ரீதியாக கொண்டுட்டு வரலாம். அந்த மாற்றமானது உங்களுக்கு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது இந்த மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதோடு உங்களுடைய நிதி செலவுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கான வருமானம் எவ்வளவு, அதை நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோம், இந்த செலவு நமக்கு அத்தியாவசியமான செலவா இல்லைனா ஆடம்பரமான செலவா, இந்த செலவை இப்போது நம்ம செய்யலாமா இல்லை என்றால் கொஞ்சம் ஒத்தி வைப்பது நமக்கு நல்லதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு அனலைஸோடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பணம் தொடர்பான சில சிக்கல்களை தவிர்த்து கொள்ள முடியும். மேலும் வண்டி வாகனம் தொடர்பாக, வியாபாரம் தொடர்பாக செலவுகளானது உண்டாகும் என்பதால் அத்தியாவசியமான செலவுகளை செஞ்சுக்கோங்க. அனாவசியமான ஆடம்பரமான செலவுகளை இப்போது தவிர்த்து கொள்வதன் மூலமாக பண பிரச்சனை, கடன் பிரச்சனை ஏற்படுவதை தவிர்த்துக்கலாம். மேலும் தம்பதி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய மாதமாகவும் மனதில் நம்பிக்கையானது அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 மற்றும் 23 கவனமாக இருந்துக்கோங்க. அதிர்ஷ்ட நாட்கள்னா அக்டோபர் 10 மற்றும் 11 சிறப்பாக இருக்கு. ரிஷபராசி மிருகசீரிடம் 1 மற்றும் 2 பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பல சாதகமான பலன்களானது உண்டாக போகிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்த இலக்கை அடைய வாய்ப்புகள் இப்போது சாதகமாக இருக்கு. நல்ல லாபமானது கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே சமயம் உங்களுக்கு வீண் செலவுகளும் காத்திருக்கும் என்பதால் கொஞ்சம் புத்திசாலித்தனத்துடன் செலவு செய்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். மேலும் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும்.
தம்பதி இடையே நெருக்கமானது அதிகரிக்கும். சில கருத்து வேறுபாடுகளும் அவ்வப்போது வந்து நீங்குங்க. அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலிடத்தில் முக்கிய பொறுப்புக்களானது கிடைக்கப் போகிறது. மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 23 மற்றும் 24, அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் 11-12. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.